ஆமா 10th மேத்தமேட்டிக்ஸ்ல மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூடு ஃபங்ஷன் அப்படிங்கற டாபிக் பாக்க போறோம் அதுக்கு அடுத்து குவாட்ரடிக் ஃபங்ஷன் க்யூபிக் ஃபங்ஷன் அதுக்கு அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்ஷன் அப்படினு சொல்லி ஒரு நாலு ஃபங்ஷன் சம்பந்தமா இந்த வீடியோவை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏற்கனவே प्रीवियस வீடியோல ஒரு நாலு ஃபங்ஷனை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல் கேसेस ஆஃப் ஃபங்ஷன் அப்படினு சொல்லிட்டு டோட்டலா 8 ஃபங்ஷன்ஸ் அந்த 8 ஃபங்ஷன்ல प्रीवियस வீடியோல ஒரு நாலு ஃபங்ஷனை एक्सप्लेन பண்ணியிருப்போம் இப்ப தொடர்ந்து அஞ்சாவது ஃபங்ஷனா மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்ஷன் அப்படினு சொல்லி பார்த்திருப்போம் ஏற்கனவே என்ன ஃபங்ஷன் பார்த்திருப்போம் அப்படினா நம்பர் 1 கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் அப்படினா f of x equal to எப்படி வரும்னா x னு வரும் கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் சாரி f of x equal to c x க்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் வரும் அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் செகண்ட் ஐடென்டிட்டி ஃபங்ஷன் f of x equal to x இங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்க வரும் அப்படி வந்தா அத வந்து ஐடென்டிட்டி ஃபங்ஷன் சொல்லிருக்கோம் நெக்ஸ்ட் ரியல் வேல்யூட் ஃபங்ஷன் ரேஞ்ச் ஆஃப் f இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் தி ரியல் நம்பர்ஸ் ஆல் தி ரியல் நம்பர்ஸ் னு சொல்லிருக்கோம் லாஸ்டா பார்த்தது லீனியர் ஃபங்ஷன் அப்படினு சொன்னோம்னா f of x equal to mx plus c அத ஸ்டார்ட் ஆகுற ஃபங்ஷன் தான் என்ன சொல்லிருக்கோம்னா லீனியர் ஃபங்ஷன் அப்படினு சொல்லி प्रीवियस வீடியோல பார்த்திருப்போம் ஒன்னே கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்ஷன் ரியல் வேல்யூட் ஃபங்ஷன் லீனியர் ஃபங்ஷன் சொல்லி प्रीवियस வீடியோல நாலு ஃபங்ஷன் பார்த்திருப்போம் இப்போ அஞ்சாவது வரக்கூடிய ஃபங்ஷன் தான் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்ஷன் ஒரு ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் a function f is defined r to 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த இன்டர்வல் இப்படி வரக்கூடிய ப்ராக்கெட்டுக்கு பேர் வந்து என்னன்னா க்ளோஸ்டு இன்டர்வல் சாரி ஓபன் இன்டர்வல் ஓபன் இன்டர்வல் ஓபன் இன்டர்வல் இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு இன்டர்வல் இந்த இன்டர்வல் தான் தெரிஞ்சணும் ஏன்னா இப்போ யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் இஸ் டிஃபைன்டு பை f of x equal to x னு எழுதலாம் f of x equal to மாடுலஸ் x f of x equal to மாடுலஸ் அதனால தான் மாடுலஸ் ஃபங்ஷன் சொல்றோம் இந்த மாடுலஸ் ஃபங்ஷனை வந்து நாம எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னோம்னா f of x equal to மாடுலஸ் x அப்படினு சொல்லி வரக்கூடிய ஒரு ஃபங்ஷனை equal to x னு எழுதலாம் f of x equal to மாடுலஸ் x னு வந்து அந்த ஃபங்ஷனை x னு எழுதலாம் எப்ப சார் அப்படினா x ஓட வேல்யூ greater than or equal to 0 மாடுலஸ் x x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கணும் x ஓட வேல்யூ greater than or equal to 0 னு வந்தா மாடுலஸ் x x னு எழுதலாம் அதே வந்து மாடுலஸ் x equal to minus x னு எழுதலாம் எப்ப அப்படினா x ஓட வேல்யூ less than 0 வா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் f of minus 2 equal to மாடுலஸ் ஆஃப் minus 2 அந்த x ஓட வேல்யூ பொறுத்து இப்ப f of x equal to x ஓட வேல்யூஸ் வந்து என்ன வருதோ அத பொறுத்து தான் x னு வரலாம் less than x னு வரலாம் இப்போ அதுக்கான டயகிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையா அற்புதமா கொடுத்திருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள் 0 னு வந்தா 0 ல ஸ்டார்ட் ஆகும் x ஓட வேல்யூ பிளஸ் 1 அப்ப x ஓட வேல்யூ பிளஸ் 1 அப்படினா எங்க வரும்னா இங்க வரும் 1 2 3 4 5 இங்க minus 1 minus 2 minus 3 minus 4 minus 5 x ஓட வேல்யூ 1 நல்லா ஞாபகத்துல வச்சுங்க x ஓட வேல்யூ 1 அப்படினு சொல்லி அப்ளை பண்ணோம்னா அது வந்து greater than 0 அப்ப மாடுலஸ் x எப்படி எழுதலாம்னா x னு எழுதலாம் மாடுலஸ் x எப்படி எழுதலாம்னா x equal to 1 2 3 இதனால கொடுத்துக்கலாம் அதுதான் f of x equal to மாடுலஸ் x னா எப்படி எழுதலாம் x னு எழுதலாம் அப்ப x ஓட வேல்யூ 1 னு வந்தா 1 வரும்
x ஓட வேல்யூ 2 னு வந்தா 2 வரும் x ஓட வேல்யூ 3 னு வந்தா 3 னு வரும் அப்ப 1 2 3 4 இப்படி வரும் x ஓட வேல்யூ 1 னு வந்தா y ஓட வேல்யூ 1 தான் அதுதான் f of x y f of x ங்கறதே y ன்னு எடுத்துக்கலாம் அப்ப 2 னு அப்ளை பண்ணா 2 வரும் 3 னு அப்ளை பண்ணா 3 வரும் 4 னு அப்ளை பண்ணா 4 வரும் சப்போஸ் x ஓட வேல்யூ minus 1 அப்ப f of x equal to minus x னு அர்த்தம் x ஓட வேல்யூ minus 1 னு சொன்னால் மறுபடியும் சொல்ல நல்லா கான்செப்ட் புரிஞ்சீங்க f of x equal to plus x f x ஓட வேல்யூ 1 ஆ இருந்தால் x ஓட வேல்யூ 2 ஆ இருந்தால் x ஓட வேல்யூ 3 ஆ இருந்தா இதெல்லாம் greater than 0 அப்ப x ஓட வேல்யூ greater than 0 ஆ இருந்தா f of x equal to எப்படி எழுதலாம்னா x னு எழுதலாம் அதான் சொல்றோம் x ஓட வேல்யூ 1 ஆ இருந்தால் f of x ஓட வேல்யூ அதாவது இந்த y னு எடுத்துக்கலாம் y equal to f of x x ஓட வேல்யூ 1 ஆ இருந்தால் y ன்றது தான் f of x அப்ப 1 வரும் x ஓட வேல்யூ 2 ஆ இருந்தால் y ஓட வேல்யூ அதுதான் 2 இங்க plus 2 வரும் சோ f of x equal to வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மறுபடியும் சொல்றேன் f of x ன்றது மாடுலஸ் x ஆ இருந்தால் which is equal to x x ஓட வேல்யூ 1 2 3 4 5 எப்படி வந்தாலும் சரி அப்ப அது plus x ல வரும் x ஓட வேல்யூ சப்போஸ் minus 1 2 3 ஆ இருந்தால் இங்க வந்து f of x equal to என்ன வரும்னா minus x னு வரும் அப்ப x ஓட வேல்யூ minus 1 அப்படினா இங்க வேல்யூ 1 வரும் அப்ப 2 ஆ இருந்தால் x ஓட வேல்யூ minus 2 ஆ இருந்தா இப்படி வரும் அதே மாதிரி minus 3 minus 4 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா f of x equal to அப்படின்னு சொல்றது இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி x ஓட வேல்யூ 1 ஆ இருந்தால் மாடுலஸ் x 1 x ஓட வேல்யூ 2 ஆ இருந்தால் மாடுலஸ் x ஓட வேல்யூ 2 அந்த மாதிரி வரும் இப்போ x ஓட வேல்யூ minus 1 ஆக இருந்தால் அப்ப என்ன வரும்னா y ஓட வேல்யூ plus 1 வரும் அப்போ y ஓட வேல்யூ plus 1 ஆனா minus x தான் அதை மறந்துட கூடாது அதே மாதிரி x ஓட வேல்யூ minus 2 ஆ இருந்தா y ஓட வேல்யூ minus 2 x ஓட வேல்யூ minus 3 ஆ இருந்தால் y ஓட வேல்யூ 3 இது வந்து x இது வந்து என்ன சொல்லலாம்னா மாடுலஸ் x னு சொல்லலாம் அப்ப y equal to sorry minus x னு சொல்லலாம் இந்த இடம் minus x x ஓட வேல்யூ less than 0 x ஓட வேல்யூ less than 0 னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும் x ஓட வேல்யூ greater than 0 னா ரைட் ஹேண்ட் சைடுல வரும் இது y equal to அதாவது f of x equal to modulus x or y equal to modulus x னு சொன்னாலும் ஒண்ணுதாங்க இதுதான் modulus or absolute valued function next quadratic function பார்க்க போறோம்ங்க f is a function from R to R defined by f of x equal to x square comma x belongs to R இப்ப f of x என்றது எங்க இருக்குன்னா belongs to இந்த open interval 0 comma infinity இப்போ open interval closed interval அப்படின்றது என்னன்னு தெரியணும் இந்த closed intervalனா x க்கு வேல்யூ 0 வை இன்க்ளூட் ஆகும் அதனால புரிஞ்சிக்கணும் அப்ப இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வரைக்கும் வரலாம் அப்படின்றதா இதனுடைய கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகலாம்னா ax2 bx c 0 இதுல 2x2 5x plus 6 which is equal to 0 for example தான் சொல்லிருக்கேன் அதாவது f of x equal to x square x னுடைய value belongs to r r அப்படினு சொல்றது real numbers already ஒரு வீடியோல நம்ம explain பண்ணியிருக்கோம் r அப்படிங்கிறது real numbers எங்க வரலாம்னா அதாவது rational numbers plus irrational numbers ரெண்டு சேர்ந்தது தான் real numbers அப்படிங்கற ஒரு explanation தெரிஞ்சிருக்கணும் அப்படி போட்டா அதனுடைய ரிசல்ட் வந்து எங்க இருக்கும் x உடைய வேல்யூ வந்து இது f of x உடைய வேல்யூ எங்க இருக்கலாம்னா belongs to 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதாவது 0 ல இருந்து இன்க்ளூட் ஆகும்
இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் முடியும். இதுதான் இந்த ஓபன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ள டிஃபரன்ஸ். முதல்ல இது ஓபன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல்னா இன்க்ளூடிங் ஜீரோ. ஓபன் இன்டர்வல்னா ஜீரோ இன்க்ளூட் ஆகாது, ஜீரோ முன்னாடி வரைக்கும் வரலாம். அதுதான் அவருடைய கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ மைனஸ் த்ரீ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னா மைனஸ் த்ரீ ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னா நைன் வருங்க. இங்கே மைனஸ் டூ அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர் வரும். இங்கே மைனஸ் ஒன் அப்படின்னா ஒன்று வரும். ஜீரோன்னு போட்டால் ஒன்று வரும், மறுபடியும் ஒன்னு போட்டால் ஒன்று வரும், டூன்னு போட்டால் ஃபோர் வரும், த்ரீன்னு போட்டால் நைன் வரும். ஸோ ரஃபாயினுடைய டயக்ராம் வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, இங்கே எக்ஸு இங்கே வந்து ஒய். இப்போ எக்ஸுடைய வேல்யூஸ் நம்ம ரஃபாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் கொடுக்கலாம். இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. இங்கே ஒய்யோட வேல்யூஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு நைன் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ எக்ஸுடைய வேல்யூஸ் வந்து மைனஸ் த்ரீயாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ நைன். இப்படி போங்க. எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ ஆகியிருந்தால் ஒய்யோட வேல்யூ ஃபோர். இப்படி வரலாம். நெக்ஸ்ட் மைனஸ் ஒன்னா இருந்தால் பிளஸ் ஒன், ஜீரோவாக இருந்தால் ஜீரோ. இடையில ஒரு பாயிண்ட் நம்ம விட்டோம், ஜீரோவாக இருந்தால் இங்கே ஜீரோ தான், சாரி ஜீரோவாக இருந்தால் ஜீரோ தான். ஒன்னா இருந்தால் ஒன்று வரும், டூவாக இருந்தால் ஃபோர் வரும், நைன் வரும். ஸோ அவருடைய டயக்ராம் வந்து எப்படி வந்தாங்க, இப்படி வரும். இதுதான் f of x equal to x square அப்படிங்கற குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு வேரியபிளுடைய பவர்ல வந்து என்ன வரும்னா 2 அப்படினு ஆரம்பிக்கும். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன், ax square bx plus c equal to 0 ன்றது ஒரு குவாட்ரடிக் ஃபங்ஷன். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வேற கிளாஸ்ல தெரிஞ்சிருக்கணும் குவாட்ரடிக் ஃபங்ஷன் அப்படினா என்னது. நெக்ஸ்ட்ங்க இதுலயே வந்து f of x equal to மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரஃபான கிராஃப் சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க எடுத்து இதை அப்ளை பண்ணி கிராஃப் டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராஃப் இப்படி வரும் அப்படின்னா இப்படி வருங்க. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கான கிராஃப். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கான கிராஃப். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன். பின்னாடி நீங்கள் கிராஃபில் பார்க்கலாம். கிராஃபில் அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த கிராஃப் பின்னாடி வரும்போது நீங்கள் நல்லா தரவா தெரிஞ்சிக்கலாம். ஸோ எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயருடைய கிராஃப் அப்படின்னம்னா இப்படி வரும். இதை ஃபியூச்சரில் நாம் பேர போல அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப் பார்ப்போம். அதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் போக போக பார்க்கலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த கர் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன் டவுன் வேல்ல இந்த மாதிரி வரும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 கமா இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எங்க இருந்து வரலாம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 0 வரைக்கும் வரும். 0 வரலாம், 0 வந்து இன்க்ளூட் ஆகும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் வரும், இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரும், இங்கேயும் வந்து இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற கிராஃப். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கான கிராஃபுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது கியூபிக் ஃபங்க்ஷன். A function f is a function from R to R is defined by f of x equal to a x cube plus b x square plus c x plus d. A not equal to 0 is called a cubic function. The graph of f of x equal to x cube அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A x cube, B x square, C x plus D. டிகிரி வந்து 3. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்றது ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன். அதனுடைய டிகிரி வந்து 3 வருது பாருங்கள். கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x equal to a cube. இப்போ இதுக்கு டயக்ராம் வந்து எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஏன்னா மறுபடியும் நான் சொல்றேங்க, இந்த கிராஃப் 11th வருது 12th வருது. ஸோ y equal to x cube அப்படி கிராஃபை டிரா பண்ண அப்படின்னா கண்ண மூடிட்டு வரையிறதுக்கு நமக்கு ஃபியூச்சர்லாம் தெரியும். இந்த கிராஃப் இப்படி தான் வரும் எனக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உனக்கு வரணும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா -2, -1, 0, 1, 2. நீ இதுக்கு முன்னாடி இங்கே -3 எடுத்துக்கலாம், -4 எடுத்துக்கலாம், அதே மாதிரி இங்கே 3, 4 எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் எடுத்துக்கலாம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய், ஒய் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் கியூப். அப்போ -2 கியூப் பண்ணோம்னா -8 வருங்க. -1 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா -3 வரும். 0 அப்ளை பண்ணா 0, 1 அப்ளை பண்ணா 3, 2 அப்ளை பண்ணா 8 வருங்க. ஸோ இதுக்கு இப்போ நம்ம கிராஃப் வந்து டிரா பண்ணலாம். கிராஃபை டிரா பண்ணலாங்க. எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸனுடைய வேல்யூஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு, 0, 1, 2, 3. இங்கே ஒய்யில் 8 வர்றதுனால அப்ராக்சிமேட்டா 2, 4, 6, 8. இங்கே அதே மாதிரி -1, -2, -3. இங்கேயும் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூஸ் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே -4, -6, -8 எடுக்கலாங்க. இதுதான் ஒய் இங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ -8. இதுதான் ஒய்யோட வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ -8 இங்க வருங்க. நெக்ஸ்ட் -1, -3. எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ -3 இந்த இடத்துல வரலாம். நெக்ஸ்ட் 0, 0. நெக்ஸ்ட் 1, 3. 1 நேரா 3. நெக்ஸ்ட் 2 நேரா 8. ஸோ ஜாயினிங் திஸ் பாயிண்ட் வி கெட் எ ஸ்மூத் கர்வ். This is called y equal to x cube. இதுதான் இந்த கர்வ். அப்போ இந்த y equal to x cubeன்ற கர்வ் நல்லபடியாக தரவா தெரியணும். யார் கேட்டாலும் 11th ஸ்டூடெண்ட் உன்னை கூப்பிட்டு தம்பி உனக்கு இந்த y equal to x cubeன்ற கர்வ் ட்ராப் பண்ண தெரியுமானா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்து என்ன பண்ணீங்கன்னா தரவாயிடும். அதுக்காக தான் நான் பார்த்தா this is for the cubic function. Next, my dear students, நாம் பார்க்கக்கூடிய 8th function, reciprocal function. A function f is a function from R to R, R to R, R to R, except 0, 0 மட்டும் வராது. Is defined by f of x equal to 1 by x, f of x equal to 1 by x is called a reciprocal function, is called a reciprocal function. இப்போ இந்த reciprocal functionக்கு எப்படி டயக்ராம் டிரா பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுவும் சொல்றாங்க 12th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், reciprocal function. 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் வரக்கூடிய ஃபங்க்ஷன் reciprocal function. அதனால கவனமா கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to 1 by x. இப்போ x இது வந்து f of x, f of x equal to 1 by x. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் x ஓட வேல்யூ 1, நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 2, நெக்ஸ்ட் ஓட வேல்யூ 2, நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 3, x ஓட வேல்யூ 4. x ஓட வேல்யூ 1 னு அப்ளை பண்ணா 1 by 1, 1 by 1, 1. x ஓட வேல்யூ 2, x ஓட வேல்யூ 2, அப்ப எவ்வளவு வரும்னா 1 by 2, 1 by 2 equal to 0.5. so 0.5. next 1 by 3, which is equal to இதோட லெஸ் வரும், 1 3 3, 10 கேன்சல் பண்ணிக்கலாம், 10 வரும். 10 ல 1 by 3 னா 0.33 is 9, ரிமைண்டர் 1 வரும். அப்ப 333 னு போயிட்டே இருக்கும். அப்ப 0.33 ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. நெக்ஸ்ட் 1 by 4, எக்ஸ் ஓட வேல்யூ 4, 1 by 4 னா 0.25. அப்போ 0.25. ஸோ லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிக்கணும்.
நான் மறுபடியும் சொல்றேன், அதெல்லாம் அறிவை வளர்த்ததற்கான விஷயங்கள். எக்ஸாம்ல கேட்கறாங்களா கேட்கல அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா எனக்கு தெரியும், அதுக்கான டயக்ராம் எல்லாம் டிரா பண்ண முடியணும், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் நேற்றைய வீடியோல இன்னைக்கு வீடியோல நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x, x ஓட வேல்யூ 1, இந்த மாதிரி 0, 1, 2, 3, 4, இங்க பெருசா எடுத்துக்கலாம், இங்க இது 0 ஆகவே இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 எடுத்துக்கலாம், இங்கே 1 எடுத்துக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் மேலே 2 போவோம், அதெல்லாம் இருக்கட்டும். இது x, இது x டேஷ், நெக்ஸ்ட் இது y டேஷ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 1 வந்தால் x ஓட வேல்யூ 1 வந்தா y-ஓட வேல்யூ 1, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1 இங்க வந்து பாருங்க. x-ஓட வேல்யூ 2 வந்தா இதுல பாதி, இது உங்களுக்கு கிராஃப் தெரியும், 0.25, மொத்தம் 10 பார்ட்டா பிரிச்ச வர்றதா 1, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2-னு வரும்போது இதுல பாதி, அப்ப எங்க வரும், 2-னு வரும்போது இதுல பாதினா இந்த இடத்துல வரலாம். நெக்ஸ்ட் 3-னு வந்தா 0.33, அப்ப இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியா வரும், 1, இது 0.5, இது 0.33, 4 வரும்போது இப்படி வந்துடும். இன்னும் எக்ஸ்னுடைய வேல்யூஸ் அதிகமாக அதிகமாக ரொம்ப இந்த வேல்யூ குறைஞ்சு லீஸ்டாக போகும். எங்கே போகும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஈக்குவலாக போயிடுங்க, எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஈக்குவலாக போயிடும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு 1/x என்ற ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இப்படி போகும், அந்த பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக கூட உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இப்படி வரும், நீட்டாக இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படியே டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆனால் டச் பண்ணாது, இப்படி போயிடும். இந்த ஷேப்லாம் பின்னாடி நேர்லாம் இருக்கு, அது சொன்னோம் அப்படின்னா ரெக்டாங்கிளர் ஹைப்பர் போலான வரும், அதெல்லாம் நீங்கள் பின்னாடி ஹையர் ஸ்டடீஸில் வந்து படிச்சிக்கலாம். ஸோ அந்த கிராஃப் வந்து மைனூட்டாக பார்த்தோம்னா இப்படி போகும், இங்கிருந்து இது அப்படியே டச் பண்ணாதான் இப்படி வந்து அப்படியே இன்ஃபெக்ட் வரைக்கும் போகும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே 1/-x போட்டோம்னா இப்படி வரும், இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மாணவர்களே தெரிஞ்சிக்கலாம். இப்போ y ஈக்குவல் டு 1/x என்ற ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனை பார்த்துருக்குறோம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோஸை பாருங்கள், பயன் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.